அஸ்லாம் வலைக்கம். நம்ம இன்றைக்கி மட்டன் குருமா ஈஸியாக எப்படி வீட்டிலே சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். யாருனாலும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிட முடியும். ஆக்சுவலாக மட்டன் குருமா எனக்கெலாம் வராதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். ஸோ குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறம் நம்ம இங்கே நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட தேங்காய் அரைக்க 2 பச்சை மிளகாய், 12 முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லி, புதினா அண்ட் 2 தக்காளி சேர்க்க போகிறோம். கூடவே 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோலாம். இந்த மாதிரி கறி குருமாக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கேரட் சேர்க்கலை. நான் மோஸ்ட்டாக நாங்கள் வந்து மட்டன் எடுத்தால் கூட வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்ப்போம். கேரட் வந்து வெஜிடபிள் குருமாக்கு தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்குமே சேர்த்திங்கனாலும் அந்த இனிப்போடு வரும். ஸோ அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டு வதங்கிக்கிட்டோம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அது 1-2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறோம். இந்த மட்டன் குருமா பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸுக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். ரொம்பவே ஈஸி தான். குக்கரில் செய்கிறனால உங்களுக்கு வேலை எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் குக்கரில் போட்டு விசில் தான் விட போகிறோம். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து 150 கறி எடுத்திருக்கேன். கூட வந்து எலும்போடு எடுத்திருக்கேன். ஏன்னா எலும்பு தான் அந்த குருமாக்கு வாசம் அண்ட் டேஸ்ட்டு தரும். ஸோ நீங்கள் கறி எவ்வளோ எடுத்தாலும் ஒரு எலும்பு, 3-4 எலும்பாச்சும் அதில் சேர்த்துக்கோங்க. எலும்பு தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கறிக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 ஏலக்காய், 4 பட்டை, 3 கிராம்பு, இது 3 சேர்த்து நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 hour ஈஸியாக இந்த வேலை வந்து உங்களுக்கு முடிச்சிடும். இதை நீங்கள் இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் பாயை அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருமா பிடிக்கும். இப்போ நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாம். அந்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, பட்டை ஏலக்காய், அதெல்லாம் வந்து நம்ம கறியோட அந்த காய்கறியோட நல்லா ஒட்டணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம இப்போ எந்த மசாலா பவுடருமே சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா பிளெயினாக ஒரு ஒயிட் குருமா மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெள்ளை குருமா வந்து அது வேறு மெத்தட். கறி போடாமலும் செய்யலாம், வெஜிடபிள்ஸ் போட்டுமே அந்த வெள்ளை குருமா செய்வாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். கறிக்கு ஒரு மசாலா ஸ்மெல் வரணும். ஸோ அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதையும் இப்போது ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி, ஸோ அதுவுமே சேர்க்கணும். அப்போ அது சேர்க்குறப்ப நம்ம தண்ணி வந்து கூடுதலாக தான் சேர்ப்போம். ஸோ அது வரைக்கும் வேணாம். இப்போ நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும். அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு பாயிலிங் ஸ்டேட் வருது பார்த்திங்களா, அப்படியே இந்த கொதிக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து இப்போ தேங்காய் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தான் நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த காய்கறியும் வெந்திருக்கும் கொஞ்சம். ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அப்படியே நல்லா நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நம்ம எப்பவும் வந்து மிக்சியை வந்து ஒரு வாஷ் பண்ணி ஊற்றுவோம்ல தண்ணி, அந்தளவுக்கு. அப்போ அந்த மிக்சி பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் வரும். நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் சேர்த்துருப்பேன். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போயுமே மிக்சியை அலசி ஊற்றுவோம்ல, அதை தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பெரட்டி விட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம விசில் மூடி வைக்க போகிறோம். விசில் போட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க. இது ஒரு 5-6 விசில் வரைக்கும் நல்லா விடுங்க. ஏன்னா கறி நல்லா பஞ்சு போல் வேகணும். ஸோ அதுக்காக மேக்ஸிமம் ஒரு 5 விசில் விட்டுருங்க எப்படியாவது. இப்போ நம்ம 5 விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம்.
வாவ், குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பார்த்தீங்களா, மேலே தனியாக எண்ணெய் நிற்கிது. இந்த மாதிரி நின்றால் மட்டும்தான் அந்த குருமா ரெடி. ஓகேவா, 5 விசலுக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே நிற்கணும், அப்படின்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட மட்டன் குருமா ஈஸியாக வீட்டில் குக்கர்லேயே செஞ்சிட்டோம். இனிமேல் நீங்கள் யாருனாலும் இதை ஈஸியாக பண்ணலாம். நல்லா வந்து நம்ம போட்ட உருளைக்கிழங்கும் சரி, காய் அப்புறம் கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நான் கொஞ்சம் நல்லா திக்காக வச்சுருக்கேன் இந்த குருமா. நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்தக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு 2 கப்போ 1 கப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்குறதா இருந்தால் டேஸ்ட் எதுவுமே மாறாதுங்க, அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா பவுடர்லாம் எதுவுமே போடலை. ஸோ எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம் தான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி திக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு அழகான பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து இதை ஆஃப்டர்நூனுக்கு தாங்க செஞ்சேன், ரைஸோடு சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சேன். இது கூட நான் வந்து புதினா சட்னி, ரைஸ் அண்ட் நம்மளோட மட்டன் குருமா. நம்ம மிச்சம் இருந்தால் கண்டிப்பாக இதை நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். வாவ், கறி செம்ம சாஃப்டாக வெந்திருந்துச்சு. நான் உங்களுக்கு பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் சமைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.